श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे संनिधत्तां सदा हृदि. அஸ்தி குருமந்திராயமா. இப்பதான் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஜெயந்தி ஆராதனை முடிச்சினேன். ஆராதனை முடிச்சுட்டு திருமணம் தீர்த்துட்டு வந்து உட்காந்து புத்தகம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருமால் ஆராதனை பண்ணிட்டு திருமாவை சேவிச்சுட்டு இந்த சாராவடி தொடர்றதுன்றதே வைபவம். ஏன்னா இது முடிஞ்சு கீதா பாஷ் வாங்கணும். இதுல ரொம்ப அபூர்வமான விஷயம் தான். இந்த அதிகரணத்துக்கும் இந்த புத்தகம் ஜெயந்திக்கும் ரொம்ப சம்பந்தப்பட்ட விஷயம் போல விஷயம் போல. அதாவது என்ன கேட்க போறான் பூர்வபக்ஷி, போன சு அதிகரணத்துல இது எப்படி தோஷம் எல்லாம் வந்துருமே அப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு திருமால் வேற ஜீவன் வேற, அதனால தோஷம் இல்லை சரீராத்மபாவம் இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கணும். இப்ப இந்த அதிகரணத்துல என்ன அப்படின்னா, பூர்வபக்ஷி ஒரு ஆட்சேபம் பண்றான். லோகத்துல வந்து ஒரு குலாலன் இருக்கணும். இந்த குலாலன் வந்து இப்ப ஆணைய பண்ணினான்னு சொல்லுவோம். இவன் கர்த்தா, அதுக்கு மூலப்பொருள் மண்ணு, அதுக்கு உபகரணங்கள்லாம் தேவையா இருக்கா இல்லையா, சகாய காரணங்கள். அதாவது ஒரு சக்கரம் வேணும், தண்டம் வேணும், ஜலம் வேணும், அதை எடுத்துன்னு வரத்துக்கு மண்ணெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்கு இது வேணும், இப்படி எத்தனையோ சாமகிரிகள்லாம் கரணங்கள் உபகரணங்கள்லாம் தேவையா இருக்கே. இப்படி தேவையா இருக்கிற சமயத்துல அந்த உபகரணங்கள்லாம் சேர்ந்து இருந்தாதான் இவனால குலாலனால பண்ண முடியாது. ஆகவே ஒருத்தனுக்கு சக்தி இருக்கலாம், தானே மூலப்பொருளாகவும் இருக்கலாம், ஆனால் உபகரணம் இல்லைன்னாக்கா லோகத்துல காரியம் பண்ண முடியாது. உபகரணம் இருந்தாதான் லோகத்துல காரியங்களை அனுப்பிக்கிறான் பண்றான். இப்போ இந்த பிரபஞ்சம்ன்றதுக்கு பெருமாள் தான் கர்த்தா, நிமித்த காரணம், உபாதான காரணம் சொல்லிட்டோம். இப்ப சககாரி காரணம் எது? ஏன்னா சிருஷ்டி காலத்துல ஒண்ணுமே இல்லை. சதைய சுவாமி இதை மக்கள் ஆசி ஏக்கமேதா அத்திட்டீங்க. ஒண்ணுதான் இருந்தது, சத்து ஒன்றிதான் இருந்தது, ஏக்கமா இருந்தது, அத்திதீயமா இருந்ததுன்னு சொல்லியிருக்கவே. அப்போ உபகரணமே இல்லையே, உபகரணமே இல்லாம இவனால எப்படி பண்ண முடியும்? அதனால இங்க வந்து இவன் கர்த்தா கிடையாது, உபகரணம் இல்லாம கர்த்தா கிடையாது. லோகத்துல அப்படிதான் இருக்கு, உபகரணம் இருந்தாக்க காரியங்களை அனுஷ்டிக்கலாம் பண்ணலாம், உபகரணம் இல்லையா காரணம் காரியம் பண்ணவே முடியாது. இப்போ பிரபஞ்ச விஷயத்துல இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி உபகரணம் எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கிட்டு அப்படி இருக்கிட்டு அதுக்கு வந்து பிரபஞ்சம் சிருஷ்டிப்பது என்பது எப்படி? பரமாத்மா வாழ முடியாதுதான். ஏன்னா அது லோகத்துல அப்படி இல்லை, லோகதிஷ்ட விவகாரம் தானே பார்க்கணும். இந்த லோகதிஷ்ட விவகாரம் பார்க்க சிருஷ்டிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையே, அதனால எல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும், இல்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் அது வேண்டவே வேண்டாம். காரணம் வந்து லோகத்துல பின்னமான காரிய காரணங்களை பார்த்துட்டு இருக்கோம். நிமித்த காரணம் குலாலன், உபாதான காரணம் மண், அந்த மாதிரிதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிரபஞ்ச விஷயத்துல அந்த மாதிரி இல்லை. ஏன்னா சப்தைக்கு சமதிகமியமான விஷயம், அதாவது சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. இதுல லௌகிக நியாயங்கள்லாம் உள்ள வராது. பிரகிருத்தி அதிகரணத்துல ஒரு விஷயம் சாதிச்சார் பாஷ்யக்காரர், ஒரு குலாலன் ஏன் உபாதான காரணமாக ஆகல, அத மாதிரி ஒரு மண்ணு ஏன் நிமிச்ச காரணமா ஆகல அப்படின்னு கேள்வி கேட்டு, மண்ணுக்கு ஞானம் இல்லை அதனால அது நிமித்த காரணம் ஆகவில்லை, குலாலனுக்கு சக்தி இல்லை அதனால உபாதான காரணமாக ஆகவில்லை இப்படின்னு நாங்க சமாதானம் செய்தோம். ஆனால் சர்வேஸ்வரனுக்கு சக்தியும் இருக்கு,
ஞானமும் இருக்கு, சங்கல்பங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த சங்கல்பத்தை வச்சுண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சேதனங்களுடைய கர்மா, அந்த கர்மாவை சககாரியா வச்சுண்டு எவன் அனுஷ்டிச்சுட்டு போறான், காரியத்தை பண்ணிவிடுறான். இது எப்படி அப்படின்னாக்கா, இப்ப நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்ப நாம என்ன பண்றோம், கை தூக்கு, கையை தூக்கணும்னு நினைக்கிறோம், நினைச்சோம்னா நம்ம கையை தூக்குறோம், கையை தொங்க போடு தொங்க போடுறோம், திருமண சேவைங்கிறோம் கை கூப்பிடுறோம், அல்லது சாஷ்டாங்க பிரணாமம் பண்றோம். ஹலோ அடியேன் சுவாமி, க்ஷமிச்சுக்கோங்க சுவாமி, அடியேன். ஆ சொல்லாம அடியேன் சுவாமி, மியூட் பண்ணிடுறேன் சுவாமி, ஒரு செகண்ட். இப்படி நம்ம உடம்ப நாம என்ன பண்றோம், சாஷ்டாங்கமா நாம சேவிக்கணும்னா சேவிக்கிறோம். என் உடம்பு நான் என்ன என்ன சொல்லணும், அதெல்லாம் தடை இல்லாட்டா, அதாவது வியாதி வரல, அதெல்லாம் இல்லாம இருந்தது என்ன, நம்ம உடம்ப நாம என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு பிரவர்த்திக்க வைக்கிறோம். இந்த காரியத்தை பண்ணா இந்த காரியத்துல உடம்பு பண்றது எல்லாம் சங்கல்ப மாத்திரைன்னு எல்லாமே நடந்துகிறது. சங்கல்ப மாத்திரத்தினாலதான் நம்ம நினைக்கிறோம், அதை நம்ம நம்ம உடம்பு கொண்டு நம்ம பண்ணிடுறோம். அதாவது இந்த உடம்பு பண்றது அதுல மட்டும் சங்கல்பம், உடம்பு பண்ற காரியங்கள் வேற. நான் நினைச்சேன்னு நான் சங்கல்பிச்சேன்னு என் உடம்பானது காரியம் பண்ணத்துக்கு பிரவர்த்திக்கிறது, காரியங்கள் பண்றதுக்கு பிரவர்த்திக்கிறது. அது வரையும் தான் என்ன, அதே மாதிரி இந்த பிரபஞ்சமே பகவானுக்கு சரீரம் மொழியும், அதனால அவன் சங்கல்பிச்சான்னாக்க எல்லா காரியங்களும் இந்த பிரபஞ்சத்திலும் நடந்துடுறது. இதுல இந்த சங்கல்பம் ஒன்னே போருமே, சங்கல்பம் ஒன்னே போரும், அந்த சங்கல்பம் இருந்துட்டாலே எல்லா காரியத்தையும் பண்ணிடலாமே. ஏன்னா அதுக்கு உதாரணம் வரிசையா சொல்றேன். இவன் நம்ம வந்து அதுல வந்து பால் அமுது குத்துறோம், அமுது குத்தவே வேண்டாம், நீங்க வந்து பால் அப்படியே வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ராத்திரி அப்படியே பாலை வச்சுட்டீங்கன்னாக்கா அடுத்த நாள் அதுவே தயிரா மாறிடும். ஆனால் ஐயோ அது கெட்டு போயிடுமே அப்படின்னு கெட்டு போட ருச்சி நல்லா இல்லை, அவ்வளவுதான். பாஷகால சேர்க்கிறது ஆதஞ்சனம் பேர், துவைக்கிறதுக்கு அமுது குத்துறதுக்கு ஆதஞ்சனம் அப்படின்னு பேர். அது எதுக்கு அப்படின்னாக்க சீக்கிரம் துவையணும், ருச்சியோட இருக்கணும். மனுஷனா பிறந்தாக்க நாக்கு ருச்சி, பிறந்த குழந்தைக்கு பாலை கொடுத்தாக்க திடீர்னு இருக்குன்னு சாப்பிடுறது, அதே மருந்து கொடுத்தோம்னாக்கா துத்துன்னு துப்புறது. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு ருச்சி தெரியிறது, அதனால நமக்கு ருச்சி முக்கியம். அப்போ க்ஷீரம் இருக்கே, அந்த க்ஷீரமானது தயிரா மாறுறது, தயிரா மாறுறதுக்கு அமுது குத்தணும்னு அவசியம் இல்லை. அமுது குத்துறதுக்கு மூல காரணம் எது அப்படின்னாக்க ருச்சிக்கோசரம்தான் இது. அது ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. அது மாதிரி அயஸ்காந்தம் இருக்கு பாருங்க, மேக்னெட் என்றாலே காந்தக்கல், இந்த மேக்னெட் வந்து என்ன பண்ணணும்னாக்க நம்ம இங்க வச்சுருப்போம் அந்த கல்லை, அங்கெங்கயோ ஒரு ஊசி இருக்கும், அல்லது பின் இருக்கும், இல்ல ஒரு தகரம் இருக்கும், இங்கேருந்து அதை இழுத்துடும். அதுக்கு யாரும் சுத்தி கொடுத்த சொதாக இழுக்கிறது, அதுல நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன தேவை, அதுக்கு அதுக்கு உபகரணம் இல்லையே. பால் தயிராக மாறுவதற்கு உபகரணம் இல்லை. அது மாதிரி ஒரு அயஸ்காந்த கல்லை வச்சுண்டு அந்த இரும்பெல்லாம் எடுத்து எடுத்துடுறோம், அதுக்கும் இது தேவையில்லை, உபகரணம் எதுவும் இல்லை. அது மாதிரி சிலந்தி இருக்கு பாருங்க, ஸ்பைடர்னு சொல்லுவாங்க சிலந்தி, அந்த சிலந்தி என்ன பண்றதுன்னாக்கா அது வாயுவேந்து நூல் வருது, அதுவே இருக்கிறது இத்தனும் இதுதான். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நம்ம ஆத்திரெல்லாம் நிறைய பார்க்குறோம். நான் திருப்பதியில் லீவ் ஒன்று நான் காஞ்சி ரொம்ப விடுவேன், செங்கல்பட்டு விடுவேன்,
ஒரு வாரம் கழித்து வந்தா பார்த்தா ஆத்துல ஒவ்வொரு முனையிலையும் அங்கங்க சிலந்தி வளரும். இத்தனை உண்டு சிலந்தி தன் வாயிலேருந்து எவ்வளவு நூல் வருது, எப்படி அழகா அப்படியே சுத்தின் இருக்கு. அந்த சிலந்தி வலையில எத்தனை ஜீவராசிகள் மாட்டிக்கிறது, அத்தனையும் அது சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கு. அதனுடைய ஆகாரம் இப்ப அந்த ஆகாரத்தையே போட்டோம், அந்த சிலந்தி வாயிலிருந்து நூல் வரத்துக்கு அது என்ன இருக்கு உபகரணம், அதனுடைய உடம்பிலிருந்து வர்றது அவ்வளவுதான். அதனுடைய உடம்பிலிருந்து வர்றது அவ்வளவுதான். அதனால இப்போ பால் சொன்னோம், அயஸ்காந்தம் சொன்னோம், அது மாதிரி மூணாவது சிலந்தி வலையிலிருந்து வர்ற நூல், அது மாதிரி தேவதைகள்லாம் வந்து இந்த தசரதன் வந்து தியாகம் பண்றான். தியாகம் பண்ற சமயத்துல ராஜாபக்தி புருஷன் ஹோமகுண்டத்தை வந்து உண்டானான், உண்டு அவன் அதே உற்பத்தியானான். ஒரு சொன்ன கலசம், அதுல பாயசத்தை எடுத்து இருக்கிறத எடுத்து கொடுத்தான். ஒருத்தர் அவன் போயிட்டே இருந்துட்டான், எங்க வந்தான் எங்க போனான் தெரியாது. அதுக்கு நடுவுல மேல தேவதைகள் எல்லாம் பெருமாள் கிட்ட போறா, பிரம்மாவை போய் கேட்கிறா ராவணனுடைய அட்டகாசம் தாழ முடியுதுன்னு. அப்ப தேவதைகள் எல்லாம் போனா போய் பிரமாணம் பிரார்த்திச்சா, பிரமாணம் எழுந்துள்ளனர், தங்க சக்கரதா இருந்து நான் வந்து மனுஷனா பிறக்கிறேன், நீங்களும் சகாயமா பண்ணுங்க, எல்லாரும் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தியானம் ஆயிட்டார், மறைஞ்சு போயிட்டார். எப்படி மறைஞ்ச, திருமான் நினைச்சாக்கா எப்படி மறைஞ்சது, தோன்றதுன்னு ஜெயின் சொன்னேன் அந்த இந்த அதிகாரத்துக்கு வேண்டியது அப்படின்னு. திருமான் அற்புதமா ஒரு தூண்ல வந்தார். எப்படி தூண்ல புரிய முடியல, நம்ம ஆத்து உள்ளே ஒழுங்கா நுழைய முடியல, வாசக்கால் ஒழுங்கா இல்லைன்னாக்கா உள்ளேயே நுழைய முடியல. நம்ம உடம்பு பெருசா இருந்துச்சுக்கோங்க முடியாது. ஆனா எம்பெருமான் சர்வத்யாசி, அப்படிப்பட்டவன் அவன் நினைச்ச மாத்திரத்துல எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் உள்ள கொண்டு உட்காந்துட்டான். அதுலயும் இந்த தூண்ல போய் உள்ள உட்காந்துட்டான். அது ராஜமாட்டி அந்த தூண், அது வந்து அவனால போக முடிஞ்சது. அதை உடைச்சான், உடனே அதை துவைக்கலாம். இதுதான் என்ன அப்படின்னாக்க, தேவதைகள் எல்லாம் என்ன பண்றா, தான் தங்கம் நினைச்சானே எல்லா காரியத்தையும் பண்றா, ரிஷிகள் பண்றா. பிரசங்க வந்து காலில் விடதான் சுவாமத்தில் வச்ச, ஐயோ என்னை வந்து தள்ளிட்டாளே, நான் அனுப்புறேன் அன்யமிந்திரம் கிருஷ்யாமி லோகோவாஸ்யா கரேந்திரக்கா, இன்னொரு இந்திரனையும் சுட்டு சொல்லுவேன், அல்லது இந்திரன் இல்லாத உலகத்தையும் சுட்டு சொல்லுவேன், யாருக்கிட்ட விளையாட்டுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டார். அவருடைய தபோபுரம் எல்லாம் போச்சு. ஆனா ரிஷி ரஜோகுணத்தோட பிறந்த ஒரு சத்திரியர் ரிஷியா மாறுற, இன்னும் பிரம்ம ரிஷியா மாறல, அந்த கோபம் எல்லாம் அப்படியே இருக்கு சாஸ்திரம். அவனால புரியுதா, இன்னும் சரணடைஞ்சவனை காப்பாற்றணும், யாரா இருந்தாலும் காப்பாற்றணும், ஏதோ சத்திரியர் சத்திரியா இருந்து இப்படி வந்து இருக்க தனக்கு தன் திருடைய வந்து உண்டான் திருசங்கு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சாபமும் கொடுக்குற, தம் பிள்ளைகளையும் எரிச்சுட்டார், அத மாதிரி சாபமும் பண்ற, அனுகிரகிக்கும் அனுகிரகிக்கிறார். எப்படி இதான் சக்தி. இப்ப இதுக்கெல்லாம் அவ வந்து இது பண்ணவே வேண்டாம், உபகரணமே இல்லாமலே அவ பண்றாளே, சாமானிய தேவதைகளே பண்றா. பால் தயிரார்ந்து அயஸ்காந்தத்துக்கு இது தேவையில்லை, அத மாதிரி சிறந்திக்கு உபகரணம் தேவையில்லை, தேவதைகளுக்கு இது தேவையில்லை, முனிகள்லாம் இருக்க ரிஷிகள் அவளுக்கும் தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கச்ச நம்ம இதற்கும் தெரிஞ்சுக்கொள்ளலாம், உபகரணம் எல்லாத்துக்கும் தேவையில்லை, எல்லாத்துக்கும் உபகரணம் தேவையில்லை. இதுல இதை முழுக்க அத்தியனம் பண்ணிட்டோம், நல்ல ரிப்ளை எடுத்து அவளுக்கு புத்தகம் தேவையில்லை, புத்தகம் இல்லாம அனாவசியமா சொல்றாங்களோ ஞாபக சக்தி வந்து தேவை. அத மாதிரி இந்த இடத்துல சங்கல்பம், எம்பெருமானுடைய சங்கல்பம் ஒன்று இருந்துருச்சுன்னா போறோம், அந்த சங்கல்பமானது எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கணும், அதுவே போறோம். சுவாமி வரதராஜ பஞ்சாஸ்திர ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார், கிம்பா கரி சக்கரபணே மைதக்ஷணியே தர்மாதிபாஷ்ய சககாரி கவேஷனேன நன்மஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூகா சங்கல்பையே பவதோ நிபுண சகாய அப்படிங்கிறார்.
அப்பா நானும் கிருபணன் அகிஞ்சனன் எங்கேயும் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிறத நான் வந்து தர்மம் பண்றதுனா உபாசனம் பண்றதுனா பிரபத்தி பண்றதுனா அப்படின்னா நீ வந்து எதுக்கு தேடுற? சிம்மா கரீச கிருபணி மை ரக்ஷணிய நான் உனக்கு உன்னால ரஷிக்கப்பட வேண்டியவன். எங்கிட்ட போய் இதெல்லாம் நீ தேடுறியே ரக்ஷணியே தர்மாதி பாஹ்ய சகாரிக வேஷனை நான் பண்ண தர்மங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கு. இதை பண்ணானா அதை பண்ணானான்ட்டு என்னன்னு இருக்கு தன்வஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூகா. நீ யாரு இந்த பிரபஞ்சத்தையே ரட்சிக்கணும்னு ஜாகரூகனா விழிப்போட இருக்கணும். நீ அப்படி ஜாகரூகனா இருக்கணும் உனக்கு சங்கல்பையே பவதோ நிபுண சகாயா. உன்னுடைய சங்கல்பமே நிபுணமான சகாயம் அதாவது நல்ல சகாயமா இருக்கே சமர்த்தமான சங்கல்பம் அதுவே உனக்கு சகாயம். நீ சங்கல்பிச்சுட்டே அது போறாதா? அதுவே போருமே பிள்ளைபெருமாள் எங்க இருப்போன ரங்கநாதன் கிட்ட ரங்கநாதன் பிள்ளைபெருமாள் எங்க போய் சேவிக்கிறார் சேவிச்சுட்டு என்ன வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்டேனும் பெரிய பெருமாள் கேட்ட உடனே மோஷத்தை கூட இருக்கு அப்படின்னு அவர் கேட்டார். உபாசனம் பண்றீக்கியோ இல்லையே சரணாகதி இல்லை நாம சங்கீர்த்தனம் இல்லை கோயிலுக்கு இல்லை ஏதாவது ராமாயணாதிகள் இல்லை பாகவதாதிகள் ஏதாவது உபகாரமா இல்லை ஒண்ணுமே பண்ணாம எங்கிட்ட மோட்சத்தை கேட்கறியா அப்படின்னு பெருமாள் கூட வந்துருச்சான். ஒண்ணுமே பண்ண விடு நீ என்ன கேட்ப அப்படின்னு பெருமாள் கேட்டேன். ரங்கநாதன் இவருக்கு மகாபுரம் வந்துருச்சு இருக்கு. ஏன் ஒரு தரிபாண்டன் என்ன பண்ணா உன ஜெயித்தானா உன்னை உபாசனம் பண்ணானா அவனை கால மட்டமா போயிட்டுனா கோபியாசிரிக்கலாம் உன்னை சேஷ்டு இருந்தாளா ஃபுட்பால் என்ன உன்ன வாழலாம் ஒன்னு அவன் கிட்ட நடந்துட்டு இருக்கா அவளுக்கெல்லாம் நீ கொடுப்ப எங்கிட்ட ஒன்று கொடுக்க மாட்டியான்ட்டு விட்டு 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 விட்டேறான் பெருமாளையில அன்னைக்கு படுத்திருந்த பெருமாள் இன்ன வரையும் எழுந்திருக்கலையாம். ஏன் அப்படின்னாக்கா பெருமாளுடைய சங்கல்பம் போறாதா? அவன் நினைச்சான்னாக்கா எல்லாத்தையும் மாத்தி இல்லாமே பிரச்சத்திர மஞ்சளோ தவணைக்கிற ஆஸ்து அதனால சங்கல்பம் தான் முக்கியம். நாம கணக்கு பெருமாளை போய் கை கூப்பிட்டோம்னாக்கா அவன் சங்கல்பிச்சு உடனே நமக்கு அனுகிரகிச்சு இல்லாமே அதை விட்டுட்டு என்னத்துக்கு இப்படி உபகரணங்கள். அதனால இது மோட்ச விஷயத்துல சுவாமி கேள்வி கேட்கிறார் பிள்ளை பெருமாள் இருந்தாரோ அல்லது சுவாமி யோசிக்கிறோம் அவருடைய உத்தேசம் என்ன பிரபத்தி எல்லாம் பண்ணிட்டோம் ஆனாலும் கூட நான்லாம் பிரபத்தி எல்லாம் பண்ணிட்டோம் இனிமேல் நீ கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி உன் சங்கல்பத்தை என்ன பிரயோகம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அவளுக்கு தான் இங்க அத மாதிரியாக இந்த பெருமாள் இவைகள்லாம் இல்லாட்டா கூட உபகரணங்கள்லாம் இல்லாட்டா கூட இவன் எம்பெருமான் சிக்கிக்கிறதுக்கு சமர்த்தனா இருக்கான். அதனால புதுசா இந்த இதெல்லாம் தேவையே இல்லை. அதனால லோக வேற பிரபஞ்சம் வேற பிரபஞ்ச சிருஷ்டி படைப்பு சிருஷ்டி லோகத்திற்கு கவனத்தை பண்றதுக்கும் பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எம்பெருமான் பண்றான். நாம சாமானிய ஜனங்கள் லோகத்தில் கடப்படாதீர்கள் நாம் பண்ணிட்டு ஆனால் நமக்கு இதுல இது கிடையாது சக்தி கிடையாது எல்லாமே சரியாருதா? ஒரு நாள் கேக் பண்ணா ஒரு பலன்னா இருக்கு இன்னொரு நாள் கேக் பண்ணானா அது அல்வா மாறி மாறி வருது. ஏன் மாறிச்சு அப்படின்னாக்கா அவ்வளவுதான். ஏன்னா நம்முடைய மனுஷாருடைய இது அது மனுஷாருடைய இது அது இப்படி மனுஷியாளுடைய இதுவா இருக்கிறதுனால அந்த மனுஷ பிரதம பாவம் இருக்கு. அவாவாளுடைய ஞானம் அவாவாளுடைய சக்தி அத்தல் ஆகவம் அதெல்லாம் இருக்கிறதுனால லோகத்துல இது மாதிரி அபேட்சை இருக்கலாம். ஆனால் பிரபஞ்ச சிருஷ்டி விஷயத்துல எம்பெருமான் விஷயத்துல இது வராது. காரணம் என்ன? இது சாஸ்திரீக சமதிகள் சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அதையே அப்படியே எடுத்துக்கணும். விஜயாசாதிகிட்ட ஒரு வாக்கியம் சொல்றேன் கேள் சர்வஜத்வாதீனாம் உபசம்ஹாரஹேதுத்வாத் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் இருக்கு இவைகள் தான் அத்தனையும் கூட்டுறது. பெருமாளுடைய கல்யாண குணங்கள் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு இது பண்றது எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறது. ஆக அந்த கல்யாண குணங்களும் அவருடைய சங்கல்பமும் அதுவே போரும்.
ஏன்னா சங்கல்ப சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச அப்பதிகர சங்கல்பா அப்படிங்கிறது. அவன் ஒருத்தர் நினைச்சுட்டான்னாக்க அத யாராலையுமே யாராலையுமே அதை தடுக்க முடியாது. சிவந்திராமானந்த பெருமாள் சொல்றேன், பிருத்திவியாம் ஏக ராட்சசாக அங்குல்யேன அங்குல்ய கிரீட தான்ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா. சுதேவ மகாராஜரை பார்த்து பெருமாள் சொல்றது இவையின் புறநாயுது. எப்போ என்ன பாரு, லோகத்தில் இருக்கக்கூடிய பிசாசார் ராட்சசார் யக்ஷார் மனுஷியார் தானவால் யாரு வேணாலும் இருக்கட்டும், நான் நினைச்சேன்ன இச்சன்னு நான் சங்கல்பிச்சுதான் போறோம், என்னுடைய அங்குல் எக்ரவர்க்கே விரல் நுனி அதனாலே அத்தனை பேரையும் கொண்டு போடுவேன். அங்குல் எக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா. ஹரி வானரன்கள் வானர கணங்களுக்கு ராஜாவே எப்படி மகாராஜரே தெரிஞ்சுப்போம், நான் நினைச்சேன்ன அத்தனை பேரையும் சங்கல்பத்தினாலே கொண்டு விடுவேன். திருவடி வந்து ராவணன் ராவணன் கிட்ட சொல்ற ராவணன் கிட்ட திருவடி சொல்ற என்ன சொல்றது, இந்திர சுரேந்திர சுரநாய கோவா ருத்ர திரணேஸ்திர திரிபுராந்த கோவா பிரம்மா சுயம்பு சதுரானோவா பாதுன்ன சக்தா இது ராமவத்தியம். ராமன் ஒத்தனை வதம் பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டான்னாக்கா இந்திரன் சுரேந்திரனாவே இருக்கட்டும், சுர நாயகனாவே இருக்குமே, தேவதைகளுக்கெல்லாம் நாயகன் அதிபதி நிச்சயமான இருக்குமே, அத மாதிரி ருத்ர திரிநேத்ரஹ ருத்ரன் மூணு கண்கள், மூணு கண் இருக்கு அவனுக்கு, திரிபுராந்தகன் சிரிப்பு சிரிச்சான் அந்த மூணு லோகத்தையும் அழிச்சு போட்டான் திரிபுரத்திலேயே, அவன் அவ்வளவு கெட்டிக்காரன் அப்படிப்பட்டவனும் சரி. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானோவா நாலு தலை, எனக்கு மூணு கண்ணு தான் ருத்ரனுக்கு, பிரம்மாவுக்கும் நாலு தலை சுயம்பு அப்படியே இருந்துட்டு போட்டுமே. ஆனா பிராதுன்ன சக்தாக காப்பாற்றுறதுக்கு அவாட்டெல்லாம் சக்தியே கிடையாது, யுதி யுத்தத்துல ராமவத்தியம் ராமனால வதம் பண்ணோம் பண்ணணும்ன்ட்டு ராமனால வதம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் ஆரம்பிச்சுன்னா போறோம், அது யாரால ஜெயிக்க முடியும், அப்பிரதிகத சங்கல்பம் திருப்பி அடிக்க முடியாத சந்தர்ப்பம் எந்திரமானது. ஊரின் வேறு பணவாள் இன்னைக்கோ நாளைக்கோ பாடம் சொல்ல மகிதா பாடம் சொல்ல போனேன், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம யுகே யுகேன்ற அந்த அதுல வந்து சாய்க்கப்படுறார் சுவாமி பாஷகார் சாய்க்கிறார். சாது பரித்ராணம் தான் முக்கியம், இவா இருக்காளே துஷ்கிருத்துக்கள் அவளெல்லாம் ஒரு க்ஷணத்துல சங்கல்பம் மாத்திரமே கொண்டு போடுவாங்க எல்லாரையும், ஆனா இவாத ரொம்ப பிரீதியா நான் ரட்சிக்கணும் அப்படிங்கிறார் சுவாமி. பெருமாள் எந்திரமான் சொல்ற வாக்கியம் அது, அதனால இவைகளே எப்படின்னாக்கா இந்த பிரபஞ்ச சிருஷ்டி, பிரபஞ்ச சிருஷ்டி ஒரு சின்ன வடபத்திரம் ஆழ இலை, அந்த ஆழ இலையில ஒரு குழந்தையா படுத்துருது, வாய திறந்தது பிரபஞ்சம் அத்தனையும் வாய்ப்புள்ள போயிடுச்சு, பிரபஞ்சமத்தனையும் வாய்ப்புள்ள போயிடுச்சு, எப்பேற்பட்ட ஆச்சரியகரமான இது அது. ஆழமாவத்திரமே ஒரு பாலகனாய் நாளமேனும் தான் அரங்க தரவணையான் அப்படிங்கிற அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய ஆச்சரியமான சேஷ்டிதங்கள், ஆச்சரியகரமான சேஷ்டிதங்கள் அவனுக்கு முழுங்கிறதும் அனாயாசமா பண்ணிடுவான், அத மாதிரி சிருஷ்டிக்கிறதையும் அனாயாசமா பண்ணிடுவான். முதல் ஸ்லோகம் அகில போனதன் தேம பங்காதி லீலே, தேம பங்காதி லீலே அப்படிங்கிற ராஷகார லீலையா விளையாட்டாவே எல்லாத்தையும் பண்ணிவிடுவான், அவ்வளவு சக்தனான் அவ்வளவு சக்தனா இருக்கான் பெருமான். ஆகவே இந்த உபகரணன்றதே தேவையில்லை. இதுல எத்தனை உதாரணங்கள் சுவாமி சாக்கிறார் தெரியுமா, இல்ல அவ்வளவு அழகான உதாரணங்களை சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிற இந்த ஸ்லோகத்துல சுவாமி இருக்கிறார். பாருங்க ஸ்லோகத்தை பாருங்கோ, சக்தௌ கர்த்தப்ரகிருத்யோ உபகரண கணோபஸ்திதௌ காரியகர்த்வம் தஸ்மாத் அக்ரே சதேகம் கிம் உபகரண ஏதே வித்யசத் சக்தி பேதாத் க்ஷீராயஸ்காந்ததூலா
क्षीरायस्कान्तलूता प्रदृशमुनिघनानि दीक्षतोष्टव्यमस्मिन् सङ्कल्पादेव जीवो वदति निजवपुः विश्वरूपस्तदेशः. அதுமாதிரி பிரகிருதி மண் உபாதான காரணம் மண் இவைகள்லாம் இருந்தா கூட அதாவது நிமித்த காரணமும் உபாதான காரணம் இருந்தா கூட அது மாதிரி சக்தி இருந்தா கூட அதாவது இந்த காரியத்தை பண்றதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கு எல்லாம் இருந்தா கூட உபகரண கணோபஸ்தித உபகரணங்களுடைய கணம் சமூகம் அவைகள் இருக்கணும் உபகரண கணங்கள்லாம் இருந்தாதான் அனைத்து உபகரணங்களும் இருந்தாதான் எந்த காரியமும் பண்ண முடியும் அவைகள்லாம் இருந்தாதான் காரியகத்துவம் காரியகரணம் அதாவது காரியத்தை பண்ண முடியும் எந்த காரியமா இருந்தாலும் உபகரணம் இருந்தால்தான் பண்ண முடியும் உபகரணம் இல்லைன்னா பண்ண முடியல இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கும் அதனால உபாதான காரணம் இருக்கு நிமித்த காரணம் இருக்கு அவனுக்கு அவனுக்கு சக்தியும் இருக்கு ஆனாலும் உபகரணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவனால எந்த காரியமும் பண்ண முடியாது உபகரணம் இருந்து தூண்ண காரியங்களை பண்ண முடியும் இதை பார்த்துருக்கோம் அதனால எந்திரமான் சக்தி சக்தனாவே இருக்கலாம் ஆனால் உபகரண கலாபம் இல்லையே வந்துட்டு அப்போ என்ன அக்ரே சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன வந்தது சிருஷ்டிக்கு முன்னாடி காலத்துல ஏகம் சத்து சதைவ சோன்ய சோன்ய இடமத்திர ஆசி ஏகமையும் அத்விதீயம் அப்படின்னு சொல்லிடுச்சே அதனால வேற வஸ்து எதுவுமே இல்லையே வேற வஸ்துக்கள் இருந்தா தானே உபகரண வஸ்து இருக்குதுன்னு சொல்ல முடியும் அது இருந்தா தானே இதை ஒத்துக்க முடியும் அது இல்லவே இல்லையே அதனால எந்திரமானுக்கு உபகரணமே இல்லாததுனால கிம் உபகரணையே அவனுக்கு இந்த உச்ச சிருஷ்டியில எது சககாரி இருக்கும் சககாரியா இருந்து எது பண்ணும் சிருஷ்டியை சிருஷ்டியை பண்ணணும் படைக்கணும் இந்த பிரபஞ்சத்தை அதுக்கு சககாரியா ஏதாவது இருக்கணும் இல்லையோ அப்ப எந்த சககாரி இருந்தது எதுவுமே இல்லையே அதனால இந்த பரபிரம்மமானது இந்த ஜெகத்துக்கு காரணம் என்ன நிமித்த காரணமா இருக்க முடியாது ஏன்னா லோகத்தில் குளாரம் நிமித்த காரணமான எப்படி அவனுக்கு உபகாரம் இருந்தாதான் பண்ண முடியும் அவனால உபகாரமே இல்லாதவனுக்கு எப்படி அந்த காரியத்தை பண்ண முடியும் அதனால அவனுக்கு உபகரணமே இல்லாதனால அவனால பண்ண முடியாது ஆகவே அவன் இந்த நிமித்த காரணம் இல்லை கர்த்தாவே கிடையாது ஆகவே ஜெகத்காரணத்துன்றது பிரம்மத்துக்கு வராதே அப்படின்னு கேள்வி கேட்டான் அது கேட்டாக்க ஒரு பட்சி அதுக்கு சமாதானம் இது அசத்து இது சரி என்று இந்த மாதிரி கேள்வி தெரியல சக்தி வேதா சக்தி பேதம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு புலாரனுடைய சக்தி வேற பரமாத்மாவுடைய சக்தி வேற என்ன புஷபுராணத்துல நிறைய சொல்லிருக்கு சக்தாவானாம் அஜிந்திய ஞான கோச்சரா நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது யாருக்கே மனுஷன் என்னால எப்படி பண்ண முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் வண்டி இருந்ததுன்னா ஓட்டி போக முடியும் அதே ஒரு பட்சி இருக்கு அந்த பட்சி அழகா பறந்து போக முடியும் மிருகங்கள் இருக்கு அவைகள்லாம் நாலு காலால தாவி தாவி ஓட முடியும் இப்போ மிருகம் போற மாதிரி என்னால போக முடியாது நாம் போற மாதிரி மிருகத்தினால இது பண்ண முடியாது மிருகத்தினாலையும் மனுஷனாலையும் பறவை மாதிரி இருக்க முடியாது பறவை நடந்தும் போகும் பறந்தும் போகும் ஏன்னா அதனுடைய உடம்ப அமைத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இல்லையா எம்பெருமானுடைய சக்தியானது அசிங்கியம் ஞானத்துக்கு விஷயமே ஆகாது
ஏன்னா நம்மெல்லாம் சாதாரணமான மனுஷியாது. நமக்கு இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது எப்படி இருக்கும், விதமா மாறும், என்ன பண்ணும், அதனால நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சக்தி பேதா. அதனால பிரம்மத்துக்கு இருக்கிற சக்தி தனியான சக்தி. அந்த சக்தியை வச்சு பார்க்கணும். ஏன்னா அது விலட்சணமான சக்தி. விலட்சணமான சக்தி யோகம் இருக்கு பிரம்மத்துக்கிட்ட. இது பிரகிருதி, புருஷன், காலம், இத மாதிரியாக ஒவ்வொருத்தையும் சிருஷ்டி பண்றதுக்கு இந்த சக்தி இருக்கே இந்திரமானுடைய சக்தி, அது அனைத்துக்கும் சாதகமா இருக்கும். அவனால எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி அவனுக்கு இருக்கு இந்திரமானுக்கு. அதுக்கு உதாரணங்கள்லாம் வரது சொல்றேன். க்ஷீரம், க்ஷீரம் இருக்கு. க்ஷீரம் வந்து தயிரா தானா மாறும். அதுக்கு தனியா ஒண்ணு பண்ண வேண்டியதே இல்லை. அவனு குத்த வேண்டாம். அவனு குத்துறது எதுக்கு அப்படின்னாக்கா நமக்கு ருச்சி வரணும். சைக்கிரம் சீக்கிரம் வரணும். அது மாதிரி ருச்சி வரணும். அந்த ருச்சிக்கு உதரமும் சீக்கிரமா அவருக்கு உதரமும் அவனு குத்துறோம். அதனால இது வந்து க்ஷீரம் முதல் திருஷ்டாந்தம். அதே மாதிரி அயஸ்காந்தம், இந்த மேக்னட் காந்த கல்லுன்றமே, இந்த காந்த கல்லானது இதை வச்சோம்னாக்கா தானா வந்து ஒட்டிக்கிறதே, இது ஒரு உதாரணம். மூணாவது லூதா, லூதான்னாக்கா சிலந்திக்கு பேர். அந்த சிலந்து என்ன பண்றது அப்படின்னாக்கா தன் வாயில இருந்து நிறைய நூலை கொண்டு வருது. நிறைய தந்து நூல்லாம் ஒரு அழகா இத்தனை உண்டுதான் அந்த சிலந்திங்கிறது. எட்டுக்கால் பூச்சிட்டு இத்தனை உண்டு. அது வாயிலிருந்து அப்படியே அழகா வளமாய் எப்படி வந்தது, எப்படி வந்தது, அத்தனை வந்து அதுல மாட்டின்னு எந்த பூச்சியும் வெளில போக முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளக்குள்ளே நெருங்கி நெருங்கி வந்து அது சாத்துடும். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இப்படி பார்க்கணும். மாத்திர எந்த மாங்க அனுமாங்கள் ஏறும் அதெல்லாம் போனோம்னா போதும். ஒரு 40 நாள் ஆச்சு போய் போனோம்னா அப்படி ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் சிறந்த எல்லாம் வந்தது. அதனால அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த இவாட்னா இருக்கா பாருங்க, பிரதசால் தேவதைகள், அவளுக்கெல்லாம் விசித்திரமான ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை கொண்டு அவன் என்ன பண்றான்னாக்கா அழகா தனக்கு வேண்டியதெல்லாம் சக்தியினாலேயே படைச்சிக்கிறார். அவனால சிருஷ்டிச்சுக்க முடியுது. இதை நிறைய நம்ம புராணங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதனால இது ஒரு உதாரணம். அத மாதிரி ரிஷிகணங்கள், முனிகள்லாம் அவளும் அது மாதிரி இருக்கா. நம்ம விஸ்வாமித்ராதிகள் நம்ம பார்த்துருக்கோம், அகஸ்தியரை பார்த்துருக்கோம். இப்படி கிருஷ்ணமத் ராமாயணத்தை பேசுகின்றோம்னா வரும் அந்த பகீரதன் கங்கையை ஆசின் வரைச்சு ஜன்னு மகரிஷி, ஜன்னு மகரிஷி அவருடைய ஆசிரமத்தை அடிச்சு போடுறது கங்காதேவி. உடனே கோபம் வந்துருச்சு ஆதரணம் பண்ணிட்டு. ஆதரணம் பண்ணணும்னு என்னாச்சு, ஜனதகானம் அப்படி ஒரு தப்பு படம். அந்த தப்பு படத்தினால் ஆதரணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்கிறான் பகீரன் பார்த்திச்ச உடனே உடனே காதால வச்சிடறோம். அப்படி அவர் காதலேருந்து வந்தது வந்து ஜான்னவி. அந்த ஜன்னு அவருடைய பேரோட ஜான்னவின்னு பேர் வந்திருப்பான். ரிஷிகளுக்கு எவ்வளவு அழகா பண்ற, அந்த ரிஷிகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, எத்தனையோ நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம் புராணங்கள்ல இத்தியாசங்கள்லாம். இந்த மாதிரி வாழ்லாம் பார்த்தாக்கா ஒரு அச்சேதனம், ஒரு சேதனம், ஒரு தேவத்தை ஒரு கிரமசம் எப்படி ஒரு கிரமமா எடுத்துன்னு பாருங்க. ஒரு முதல்ல சொன்ன உதாரணம் என்ன, பால். அந்த பால் தானா மாறுறது. ரெண்டாவது சொன்ன உதாரணம் ஒரு சாதாரண கல்லு, இன்னொன்னு அயஸ்காந்த கல்லு. இது ரெண்டும் ஒன்னா சேர்றது. இது வந்து சங்கராச்சாரியர் தான் இதை வந்து அழகா இதில் சொல்றது. அவர் சாங்கர பாஷ்யத்தை இந்த உதாரணம்லாம் எடுத்திருக்க. பாஷ்யக்காரர் தயிர் வந்து சொல்லிட்டு போயிட்டு பால் தயிர் அப்படின்னு அது ஏன்னா இதெல்லாம் கூட இதுன்னு சுவாமி தேசியம் அனைத்தையும் சேர்த்துட்டேன். விரோதம் இல்லை சொல்லியோ. அதனால இப்போ வந்து ஒரு ரெண்டு அச்சேதனங்கள், ஒரு கல் ஒரு சாதாரண இரும்பு, இன்னொன்று காந்தக்கல், இது ரெண்டும் ஒன்னா சேர்றது.
அது எப்படி சேரும் அது சொல்லிட்டு மூணாவது ஒரு அச்சே சேதனத்திலிருந்து ஒரு அச்சேதனம் வருது நூல் அந்த நூல் அப்படியே நிறைய வருது அதே மாதிரி அதுக்கு ஏதாவது கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சதுனாக்கா அத்தனையும் ஒன்னா சேர்ந்துடும் அத்தனையும் ஒன்னா உள்ள எல்லாம் இது பண்றோம் தானே அனுப்பும் வாயிலேருந்து எல்லாத்தையும் அனுப்பும் ஏதாவது அதுக்கு சமஸ்யம் வருது கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அத்தனையும் தான் வாயிலேருந்து ஒன்னுடும் அதனால இப்ப ஒரு சேதனத்திலிருந்து இதை மாதிரி வருது அது எப்பேற்பட்ட சேதனம் சாதாரண சின்ன ஒரு கிருமி மாதிரி இருக்கிறது அடுத்தது இந்த தேவதைகள் அவள்னா புண்ணியாயுத சக்திகள் புண்ணியத்தினால அவள் சக்தி வந்திருக்கு எப்பயோ ஏதோ பெரிய யாகங்கள்லாம் பண்ணி வரலாம் வாங்கி அவ தேவதையா வந்திருக்கா அந்த தேவதைகளுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கு அவ தனக்கு வேண்டியதை கட்டிச்சுக்கிறார் அதுவும் இருக்கு கடைசியில பாருங்க ரிஷிகள் முனிகள் அவள்னா மரணாதிகளால் இவள்னா தபஸ் பண்றவா தபஸ் சக்தியினால அவளால எல்லாத்தையும் பண்ண முடியாது உடனே இல்வலன் அப்படியே பஸ்மம் போயிட்டானா இந்த மாதிரிலாம் இருக்கு புராணங்கள்ல அவருக்கு ஒரு சின்ன சப்தம் அல்லது கண்ணால முறைச்சாலே போகும் உடனே அவன் போயிட்டான் இந்த மாதிரிலாம் அவளுக்கு சக்தி இருக்கு நல்லதும் பண்ண முடியும் கெடுதலும் பண்ண முடியும் அவளால எல்லாம் பண்ண முடியும் விஸ்வாமித்ராதிகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்படி க்ஷீரம் என்ன அயஸ்காந்தம் என்ன லூத்தா சுரந்தி என்ன அத மாதிரி தேவதைகள் என்ன ரிஷிகள் என்ன இவ்வாற மாதிரி இருக்கிற வச்சுக்கள்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவைகளே பண்ணச்ச சாக்ஷா சாக்ஷா எம்பெருமான் இதெல்லாம் பார்த்து தோஷ்டவியம் சுகமா உட்காருங்கோ ஏராவிடமா கேள்வி கேட்காதீங்கன்னு நினைப்போம் அதான் கேள்வியே மந்தமான கேள்வின்னு நடத்தும் அந்த உபகரணமே இல்லையே எப்படி பெருமாள் பண்ணுவான் அப்படின்றது தவறு அந்த கேள்வியே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் அதனால இது இது பரியந்தம் இதெல்லாம் சொல்லி எடுத்து வெளியில இருக்கிற உதாரணங்கள்லாம் காமிச்சுட்டேன் ஒரு பால் இதெல்லாம் சொல்லி உதாரணம் சொல்லிட்டேன் இப்ப வேற ஒரு உதாரணம் சொல்றேன் கந்தன் உடம்புலயே பாரு நீ கேள்வி கேட்கறியே நீயே பார்த்துக்கோ உன் கையை தூக்கணும்னாக்கா உன் உடம்பு என்ன பண்றது உதவியே பிரவர்த்திக்கிறதா இல்லையா சேதனன் வந்து சொல்றான் ஒரு ஜீவன் சொல்றான் இந்த கையானது அசையட்டும் உடனே அசையாது ஏன்னா நம்ம சொன்ன உடனே இந்த கையை அசையறது இல்லையோ எழுதுன்னா எழுதுறது படின்னா படிக்கிறது எப்படி வந்தது நம்ம சங்கல்பிக்கிறோம் உடனே அது காரியம் பண்றது அத மாதிரி ஜீவகா சங்கல்பாதீவ நிஜ வப்பு தன்னுடைய உடம்ப சங்கல்பத்தினாலேயே தான் உடம்பு இல்லாம காரியம் பண்றானோ இல்லையோ இப்ப ஒரு மாடு இருக்கு அது அடிச்சாதான் அது ஓடும் குதிரை அடிச்சாதான் ஓடும் ஆனா நம்ம உடம்பு அடிக்க வேண்டாம் இத பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா பண்றோமோ இல்லையோ அதனால இது சங்கல்பாதீவ நிஜ வகு எதான் நுதத்தி எப்படி தூண்டுகிறானோ ததா விஸ்வரூபா ஈஷா நிஜ வகு எம்பெருமான் அவனுக்கு இந்த பிரபஞ்சமே உடம்பாச்சு அதனால சங்கல்ப மாத்திரத்தினாலே எல்லாத்தையும் பண்ணிடுறான் இதே போதுமே இதை காட்டு வேற என்ன வேணும் அதனால இவன் இவனுக்கு சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா சத்து சங்கல்பத்தும் ஒரு கல்யாண குணம் அந்த கல்யாண குணம் உண்டே போறும் லோகத்தை சிருஷ்டிக்கிறது வேற சககாரிகள் எதுவுமே வேண்டாம் அதனால இந்த மாதிரி அவன் கேள்வி கேட்டதே தவறு ஒரு பட்சி கேட்ட கேள்வியே தவறு இது ஒரு மந்தன் புத்திமந்தியம் இருக்கிறவன் பான பிரச்சனை சின்ன பசங்க கேட்கிற மாதிரி கேள்வி கேட்கறது அது இங்க சொல்லப்பட்டிருக்கு அதனால எந்திரமானுக்கு சககாரி காரணமே வேண்டாம் அவனுடைய திருக்கல்யாண குணங்களே போரும் அவனுடைய சங்கல்பமே போரும் அதனால புதுசா பாஷ்யமான சககாரின்றது வேண்டாம் அதாவது வெளியில இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் ஒரு குயவனுக்கு கொசவனுக்கு எப்படி தேவையோ அத மாதிரி தேவையில்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால இந்த அதிகரணத்தை முடிச்சு வச்சது ஒரே ஸ்லோகம்
शक्तो कर्तृ प्रकृत्योः उपकरण गणोपस्थितौ कार्यकृत्वं तस्मादग्रे तदेकं किमुपकरणये इत्यतत् शक्तिभेदात् क्षीरायुक्तान्तलूता प्रदशमुनिगणान् वीक्षतोष्टव्यमस्मिन् सङ्कल्पादेव जीवो वदति निजवपुः यस्वस्तदेशः. அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல ஸ்லோகங்கள் இதுல அர்த்தத்தை சொல்லணும். இதுல ரெண்டே ரெண்டு சூத்திரங்கள், அதையும் சிம்பிளா இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப சொன்னதுதான் அர்த்தம். உபசம்ஹார தரிசனா நேருக்கு என்ன க்ஷீரபத்தி சூத்திரம். உபசம்ஹார தரிசனா லோகத்துல உபகரணங்களுடைய உபசம்ஹாரம் சேர்க்கை, இவையெல்லாம் சேர்ந்து பண்ணினாதான் காரியகர்த்து காரியமே நடக்கிறது. அது இல்லைன்னா நடக்காது. அதனால ஒருத்தன் காரியம் பண்ணணும்னாக்கா உபகரணங்கள் தேவை. அதனால உபசம்ஹார தரிசனம் லோகே உபசம்ஹார தரிசனம், லோகத்துல ஒரு காரியத்தை கடாரிகளை பண்ணணும்னாக்கா அதுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் தேவையா இருக்கு. அதனால பிரபஞ்சத்துக்கும் உபகரணம் வேணும். ஆனால் அப்ப சதேவ சுவாமியாசி ஏகவேத அதிதியின் சொன்னதுனால வேற வஸ்துக்களே இல்லையே. அதனால எந்த உபகரணத்தை கொண்டு இவன் பண்ணுவான் இந்திரமான். அதனால உபசம்ஹாரே பிரம்ம ஜெகத்காரணம், பிரம்மமானது ஜெகத்காரணம் அப்படின்னுட்டு கேள்வி வந்தது என்ன என்ன கிடையாது. க்ஷீரவதி க்ஷீரமாதிரி பால் எப்படி தானா மாறுமோ செய்தாக அத மாதிரி க்ஷீரவத்து ஹி அப்படின்னு சொல்றோம். ஹி அப்படின்னா என்ன சொன்ன எந்த காரணத்தினால அப்படின்னு பொதுவா சொல்லுவோம். அங்க புத்தி மாந்தியம் கேள்வி வெறும் திருஷ்டாந்தம் ஒண்டிதான் இங்க சமாதானமே, இது கேள்விக்கே இல்லை. உதாரணம் சொன்னாலே நீ கே வந்துருவ அப்படின்னு அர்த்தம். என்ன உதாரணம்? பால மாதிரி அவ்வளவுதான். பால் எப்படி மாறுறதோ அதை மாதிரி பெருமாள் தானே பண்ணிட்டு போயிருக்காரு சுயமா சந்தர்ப்பத்தினால. இதுக்கு வந்து இன்னும் கேள்வியாது, அதனால இது கேள்வியே கிடையாது. இது பால பிரசனம் மாந்தியத்தினால இது கேள்விப்பட்டது. அதனால இது இந்த கேள்வியே தேவையில்லை. அதனால லோகத்தை வச்சிருந்து பார்க்காதீங்கோ அப்படின்னு இந்த முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். ரெண்டாவது சூத்திரம் தேவாதிபதத்தில் ஓகே லோகத்துல தேவாதிபத்து அப்படி தேவதைகளை போல தேவை தேவர்கள் முனிவர்கள் இவெல்லாம் என்ன பண்றா லோகத்துல அனாயாசமா அவ எதை நினைச்சாலும் பண்றாளா இல்லையா? அதை நம்ம பார்த்தோம்னா நடக்கும் லோகத்துல. லோகத்துல அதாவது இந்த புராணம் எழுதியாசங்கள்லாம் இந்த லோகத்துல தேவலோகத்துலாம் பண்ணதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலயே தெரிஞ்சுக்கலாமே. அத மாதிரி எப்படி தேவ என்ன தேவர்கள் சொன்னா நமக்கு தெரியும் புரியும். அதுக்கோசரம் தேவர்கள்லாம் எப்படி தான் சங்கல்பித்து தன் சங்கல்பத்தினாலையும் எது எது தனக்கு தேவையோ அதெல்லாம் அவர் சுட்டிச்சுக்காளோ, ரிஷிகள்லாம் எப்படி சுட்டிச்சுக்காளோ அத மாதிரி எந்திரமானும் இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய சத்திய சங்கல்பந்த ஒரு கல்யாண குணத்தினாலேயே சுட்டிச்சுடுவான். அதனால இந்த நம்ம சித்தாந்த பேர்ல இந்த மாதிரி ஒரு சகாய காரணம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியே வேண்டாம் அப்படின்னுட்டு இந்த அறிவனத்தை தலைகட்டு.